ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இந்த லாக்டவுன்ல நீங்க எல்லாருமே ரொம்ப சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பிகாஸ் என்ன, இந்த கொரோனா டைம்ல நம்ம வந்து தடுப்பூசி வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்கோம். அண்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, முக்கியமா பெண்களுக்கு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு, பிகாஸ் என்ன என்கிட்டயே நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பல க்வெஸ்சன்ஸ் மார்க் இருக்கு. பீரியட்ஸ் ஆனால் வந்துட்டு போயிட்டு தடுப்பூசி போடலாமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஸோ இந்த பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த தடுப்பூசிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நேர காலம் பார்க்காம நீங்கள் தாராளமாக தடுப்பூசியை எடுக்கிறது ரொம்ப சேஃப். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் வேவ் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் வேவ்ல நம்ம நிறைய பேரை வந்து தெரிஞ்சவங்களை கூட வந்து நம்ம நிறைய பேரை வந்து இழந்துட்டுருக்கோம். அண்ட் இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அந்த சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல காய்ச்சல் இருக்கா, இல்லை வரட்டு இருமல் இருக்கா, சளி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வலி இருக்கா, அதே மாதிரி லூஸ் மோஷன் இருக்கா, வாந்தி இருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்பவுமே இந்த மாதிரி டயர்டாக இருந்ததே இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணி டாக்டர் கிட்ட வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து தடுப்பூசி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வந்து அவங்களுக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கோம், ஸோ நம்ம வந்து தடுப்பூசி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நிஜமாகவே அதுக்கும் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நீங்களும் வந்து தாராளமாக வந்து தடுப்பூசி வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மத்திய அரசே வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, தாராளமாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த செகண்ட் வே கிடையாது, நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ அலைகள் வந்தாலும் நம்ம அதில் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படின்றது வந்து நம்ம மன ரீதியாகவும் சரி, நம்ம உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப தைரியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தடுப்பூசி போட்டே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தடுப்பூசி போடணும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.